இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல செம்ம வைரலா போயிட்டு இருக்க ஒரு டார்ட்டியா ஹேக் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இது வந்து என்னன்னா டிக்டாக்ல வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ நீங்க நினைக்கலாம் டிக்டாக் வந்து பேன் ஆயிடுச்சுல நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, பட் இன்ஸ்டாகிராம்லயும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தீங்க இதை வந்து செஞ்சு போடுங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு டோர்டியா ஹேக்னு, அதாவது ஒரு சப்பாத்தி, டோர்டியாங்கிறது ஒரு சப்பாத்தி மாதிரி, அதை வந்து ஃபில்லிங் வந்து வச்சு ரேப் மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மாதிரி ரேப் மாதிரி பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ நிறைய ஃபில்லிங்கை வந்து அதுக்குள்ளே வச்சு, ஒரு டோர்டியாவில் நிறைய ஃபில்லிங்கை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப சிம்பிள், ஆனால் ஏன் அது வந்து டக்குன்னு வைரல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த டெக்னிக்னால வைரல் ஆயிருக்கலாம். ஸோ அதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு 3 ரெசிபி பண்ணி காட்டிக்க போகிறேன். ஒன்று வந்து பிரேக்ஃபாஸ்ட் டோர்டியா, எக்கு சீஸு பொட்டேட்டோ வச்சு. ரெண்டாவது லஞ்ச் இல்லைனா டின்னர் டோர்டியா பீஸா ஃப்ளேவரில். மூணாவது வந்து டெசர்ட் டோர்டியா, ஸ்ட்ராபெரி நியூட்ரலா எல்லாம் வச்சு செம்மையாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குவிக்காக வந்து ஒரு வெஜிடபிள் ஃபில்லிங், அதாவது பொட்டேட்டோ வச்சு நான் ஒரு ஃபில்லிங் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் வந்து பொட்டேட்டோ பிரேக்ஃபாஸ்ட்டில் வைக்கிறது வந்து ஒரு கிளாசிக். கார்ப் ரிச்சாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். அதனால் அதை வச்சு ஒரு சிம்பிள் ஹேஷ் ப்ரௌன்லலாம் போடுவாங்க தெரியுமா, அது மாதிரி ஒரு சிம்பிள் பொட்டேட்டோ ஃபில்லிங் பண்ண போகிறேன். ஸோ ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியனும் கேப்சிகமும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வந்து ஆனியனும் கேப்சிகமும் வந்து ஓரளவுக்கு குக் ஆகணும், லைட்டாக ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகி குக் ஆகணும். அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியனும் கேப்சிகமும் கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு டார்ட்டியாக தான் பண்ண போகிறேன், அதனால் ஒரு பொட்டேட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அதுக்கு தக்கன ஃபில்லிங் வர்றது பார்த்தா இது பேபி பொட்டேட்டோஸ், ஒரு மூணுனா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, இந்த பிரேக்ஃபாஸ்ட்னால ரொம்ப லைட்டாக தான் சீசனிங் பண்ணுறேன், சால்ட்டும் பெப்பரும் மட்டும்தான், இதுக்கு வேறு எந்த சீசனிங்குமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பொட்டேட்டோவும் இந்த இதுவும் அப்படி கொஞ்ச நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். இருந்து மகிமா சுமார், ஸோ இது வந்து அப்படி அடுப்புலேயே கடந்து கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆகட்டும், ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட பொட்டேட்டோ வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி அது ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான். ஸோ இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் டோட்டியா ஃபில்லிங். ஓகே, இதை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டோட்டியாவுக்கு வந்து எக்கை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணலாம் எக்கை, இல்லைன்னா வந்து நான் வந்து ஆம்லெட் போட்டுருவேன் ஃப்ரைட் எக் மாதிரி. ஸோ அது வந்து ஒரு செக்ஷனில் வரணும், அதனால் அதுக்கு தக்கன சின்னதாக ஆக்கிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர். ஸோ இது கீழே குக் ஆனோன்னு திருப்பி போட்டு அதர் சைடும் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டேன். ஸோ இப்போ திருப்பி போட்டுடலாம். ஸோ இது குக் ஆகட்டும், நம்ம இதை உள்ளே வச்சு ரேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் இருந்தாலும் தெரியாது, அதனால் இது குக் ஆனோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் டொட்டியா ஹேக்குக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம், டொட்டியா ரேப் மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து மூணு விதமானது பண்ணதுனால மூணு சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன். ஸோ டோட்டியாங்கிறது வந்து மைதா மாவில் பண்ணக்கூடிய ஒரு சப்பாத்தி மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுனால கோதுமை மாவில் பெரிய சைஸ் சப்பாத்தி போட்டிருக்கேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஆனியன் நம்ம ஃபில்லிங் பண்ணோம் தெரியுமா, அது இருக்குது. அதுக்கப்புறம் எக் இருக்குது, அதுக்கப்புறம் தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் லெட்யூஸ், கீரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சீஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரெக்டாக சென்டர்லேருந்து இங்கே ஒரு கட் போடுங்க. ஸோ நீட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், நம்ம இப்படி வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நாலு செக்ஷன்லேயும் நாலனும் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில்
ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல சீஸ் வைங்க. உங்க ஆப்ஷன் தான், எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அடுத்ததுல பொட்டேட்டோ. நெக்ஸ்ட் எக் இங்க வைக்கிறேன், அப்புறம் தக்காளி. சோ நாலு செக்ஷன்ல வச்சாச்சா, இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுவோம். ஓகே, சோ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இனி வந்து இத குக் பண்ணனும். நமக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கிடைச்சிருச்சு. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம பீசா ஃபில்லிங், பீசா டோட்டியா ராப்புக்கு வந்து ஃபில்லிங் ரெடி பண்ண போறோம். சோ நான் வந்து இது வந்து டோஃபு ஃபில்லிங் தான் பண்றேன். சோ நீங்க வந்து டோஃபுக்கு பதில் பன்னீர் ஃபில்லிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் கான்செப்ட், நம்ம பீஸாவுக்குள்ள ஃப்ளேவரிங், ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம். இதை வந்து ஒரு 30 செகண்ட், பீஸாவுக்கு வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதுலேயே நான் வந்து டோஃபு, பன்னீர், எது வேணுமோ, சிக்கன், உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் எந்த ஃபில்லிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து டோஃபு. அது நல்லா ஷார்ட்டே ஆகட்டும். இப்போ வந்து இந்த இதில் வந்து சீசனிங் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி பெரி பெரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் சால்ட் நான் எதுவுமே போடல, ஏன்னா பெரி பெரியிலேயே உங்களுக்கு சால்ட் இருக்கும். ஓகே, ஸோ பெரி பெரி சீசனிங் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக டாஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸா சாஸ். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ பீஸா சாஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டோஃபுல் வந்து யூஸ்வலாக பிளாண்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கு. ஓகே, ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கீரை இல்லைனா பார்ஸ்லி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட பீஸா ஃபில்லிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் டோட்டியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸா டோட்டியா. ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு காணிக்கிறேன். ஸோ டோட்டியா வச்சுருக்கேன், நம்ம சப்பாத்தி, அப்புறம் ரா வெஜிடபிள்ஸில் ஆனியன், கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன், அப்புறம் சீஸு, அதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆலிவ்ஸும் பீஸா சாஸும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ நம்ம பீஸா டோட்டியா வந்து எப்படி பண்ணணும்னா சேம் ப்ராசஸ். இதில் சீஸ் வைக்க போகிறேன். அப்புறம் செகண்ட் ஒன்ல நம்ம பீஸா சாஸ். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்ல நம்மளோட பன்னீர் இல்லைனா டோஃபு ஃபில்லிங். அதுக்கப்புறம் இதுலேயும் நான் கொஞ்சம் சீஸ் வந்து மேலே போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்ல நம்மளோட ரா வெஜிடபிள்ஸ். இப்போ ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போறோம். ஸோ சீஸ் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இதை வந்து ஃபோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்மளோட பீஸா பண்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காணிக்க போகிறது வந்து டெசர்ட் டோட்டியா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் காணிச்சேன், அதுக்கப்புறம் லஞ்சு காணிச்சேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து டெசர்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ அதுக்கு நியூட்ரலாக வச்சுருக்கேன், பீனட் பட்டர் வச்சுருக்கேன், ஸ்ட்ராபெரிஸ் கட் பண்ணியிருக்கேன், பனானாஸ் கட் பண்ணியிருக்கேன், ஒரு டோட்டியா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம டோட்டியா சேம் கான்செப்ட் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுலையும் இதுலையும் இந்த ரெண்டு சைட்லையும் ஸ்ப்ரெட் வந்து தடவ போறேன். நம்ம பட்டர் வந்து மெல்ட் பண்ணலாம். என்னம்மா? ஸோ இந்த டோட்டியா வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டேஸ்ட் கிடைக்கும்.
சோ இப்போ வந்து நம்மளோட டோர்ட்டியாவை நம்ம வச்சிரலாம் சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரேக்பாஸ்ட் இதுவும் அந்த பீட்சா இதையும் வந்து பண்றேன் சோ இத வச்சிட்டு மேலே வந்து ஒரு லிட் வச்சு இப்படி பிரஸ் பண்ணிருங்க சோ லோ டு மீடியம் फ्लेம்ல கீழ வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் குக்க ஆகட்டும் அதுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ओके सो टू मिनट्स लो फ्लेम कुक फ्लिप पड़ा ओके क्रिस्पीनस नमक वे मेरी प्स्पनी लो फ्लेम कूड़े और टू मिनट्स कुको नम्बर गोल्डन क्रस्ट वह लो फ्लेम कुकोदा उ बर्न आगे क्रस्ट वो सो इतना अडिपकम ना कुक्रिस्पी ओके ओके नम्बर क्रिस्पी टोटिया सो ना वो डेसर्ट टोटिया वो टोस्ट पड़ल ऐना वो चॉकलेट मेलटा नैचें अब ना वो अब सापे ओके सापे रोम नल அதனால இத மட்டும் டோஸ்ட் பண்ணல மத்த ரெண்டுதே நல்லா டோஸ்ட் பண்ணிருக்கேன் சோ நீங்க டோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள உள்ள சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அது வந்து என்ன சொல்ல அப்படியே ஸ்டிக் ஆயிடும் அதுவும் இல்லாம ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே फ्रेंड्स நான் இப்ப டேஸ்ட் பண்ண போறேன் சோ நான் இந்த சீஸ் பீட்சா டோட்டியா தான் எடுத்துக்கேன் சோ இத டேஸ்ட் பண்ணிரலாம் பெருசா ஒண்ணு இல்ல சப்பாத்தி வந்து நம்ம கிறிஸ்பியா என்னடா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணா எப்படி இருக்கும் கிறிஸ்பியா டோஸ்ட் பண்ணி பண்ணா எப்படி இருக்கும் அது ஒரு சின்ன ஒரு ஹேக் மாதிரி ஜஸ்ட் அதனால தான் இது பேர் வந்து டோட்டியா ஹேக் அப்படினு ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு ஃபோன் சோ ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மாதிரி க்ளீனா இருக்குதுனால நமக்கு சாப்பிடுறதுக்கு வந்து வசதியா இருக்கும் அதனாலதான் வந்து இது வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு சோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் டெசர்ட் இது ட்ரை பண்ண போறேன் சோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராபெரி நியூட்டெல்லா நியூட்டெல்லா சம நியூட்டெல்லா இங்க ஸ்ட்ராபெரி இங்க கழிச்சு பாரு நியூட்டெல்லா இங்க இத கழிச்சு பாரு அடி strawberry banana nutella peanut butter nutella தனியா வேணும் உங்களுக்கு நல்லா இருக்கா செல்லு மத அப்ப முகையா புளிப்பா strawberry ஆனா அந்த சாக்லேட்ல சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு nutella நல்லா இருக்கு nutella தரேன் இது சாப்பிட்டு முடிச்சிட்டு தரேன் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் ஓகே फ्रेंड्स சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சோ வேற ஏதாவது இன்டர்நெட்ல ஹாட் அட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது ஏதாவது ட்ரை பண்ணனும்னா கீழ கமெண்ட்ல கொடுங்க கண்டிப்பா பண்றேன் ஆனா நெக்ஸ்ட் ரெசிபி என்ன பண்ண போறேன்னா புல்மி அப் கேக் சோ அதான் அது நிறைய பேர் நீங்க சொன்னீங்க நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா செஞ்சு போட்டேன் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கறேன் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பை